தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. RBIயோட அதிரடி உத்தரவால் வந்து ஸ்லைஸ் ஒன் கார்டு மாதிரியான ப்ரீபெய்ட் கார்ட்ஸ்லாம் வந்து கிரெடிட் லைன் லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புது புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. இந்த வரிசையில் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லைஸ் ஒன் கார்டோடைய ரிவ்யூஸ், அவங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அப்படி அதோட ரிவ்யூ என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல ஆனால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனி கார்டுடைய புது அவதாரம், அதான் வந்து இந்த NextWave Card, NextWave Card அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜென் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற புது கார்டு தான் வந்து NextWave Card. இந்த கார்டு வந்து RBIயோடைய ரூல்ஸுக்கு கம்ப்ளை பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க யூனி கார்டோடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் பற்றி ரிவ்யூ போடுங்க, ஸோ அவங்களுடைய வேண்டுகோளுக்குங்க. ஸோ அந்த ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கார்டுக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அது போக இதோடைய யூனியோடைய பழைய கார்ட்ஸ் இருக்குல்ல, 1/2, 1/3 கார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் இன்ஃபோபீடியா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் வந்து நியூ இயர் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2023. ஸோ இந்த நியூ இயர் வந்தாச்சு அப்படின்னா நம்மளாம் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பல பல கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. அதெல்லாம் அடையிறதுக்காக வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த ரெசல்யூஷன்லாம் அடையிறதுக்கு நம்ம மன உறுதி எவ்வளவு முக்கியமான தேவையோ அதே மாதிரி ஒரு வழிகாட்டுதலும் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி அவரோட வழிகாட்டுதலாக தான் வந்து இந்த புக் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கெட் எபிக் ஷிட் டன். ஸோ டூ எபிக் ஷிட் அப்படிங்கிற புக்கை எழுதின அங்கூர் வாரிக்கு தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக, ரொம்ப புல்லட் பாயிண்ட்ஸோட ஒரு எய்மை எப்படி அச்சீவ் பண்ணணும், எப்படி வந்து மைண்ட் செட்டை செட் பண்ணணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கு நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா தமிழில் இதை கேட்டு மகிழலாம். இது தமிழ் ஆடியோ புக்காக வந்து KukuFMல வச்சுருக்காங்க. KukuFMல மோர் தேன் 10,000 hours ஆஃப் ஆடியோ புக் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸில், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து ஆடியோ புக்காக ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப சௌரியமாக கேட்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் KukuFM ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக KukuFM ட்ரை பண்ணுங்கள். KukuFM உடைய அதிரடி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்கு. பர் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 60% வரைக்கும் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு வந்து NY60. ஸோ இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி KukuFM சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 39 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் KukuFM ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்க, KukuFMக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீட்பேக் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். KukuFM டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக KukuFM ட்ரை பண்ணாதவர்கள் KukuFM டவுன்லோட் பண்ணி கேளுங்கள், மனதிற்கு பிடித்ததை. கம்மிங் பேக் டு த டாபிக், யூனியோட NextWave பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ யூனியோடைய NextWave கார்டுடைய USP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக் எல்லாரும் கொடுக்குற மாதிரி, 5x ரிவார்ட்ஸ் எல்லாரும் கொடுக்குற மாதிரி, 0 forex மார்க்அப் ஃபீ. இது எல்லாரும் கொடுக்குறது இல்லை, எல்லாருமே வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீ வச்சுருக்காங்க. ஸோ அதில் இவங்க 0 கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது டீட்டெயிலில் பார்க்கலாம். இந்த 1% கேஷ்பேக் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் கேஷ்பேக். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் மாதத்துக்கு இவ்வளோ தான் கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியுங்கிற எந்த லிமிட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொடுக்குறதில்ல, ஆனால் அவங்க அந்த அசிலரேட்டட் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து 1% கேஷ்பேக் தான் உங்களுக்கு எல்லா ஸ்பென்ஸ்லையும் கிடைக்கும். அந்த 1% கேஷ்பேக்கு லிமிட் கிடையாது. ஸோ இதில் வந்து 5x மோர் ரிவார்ட்ஸ் அட் Unistore அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னங்கிறது டீட்டெயில் நான் சொல்கிறேன். இந்த 1% கேஷ்பேக் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா எப்பவும் போல் ஃபியூவல் பர்ச்சேஸ், ரெண்ட்டு, வாலெட் ட்ரான்ஸ்ஃபர், ATM விட்ராயல், அப்புறம் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், இது எதுக்குமே வந்து கேஷ்பேக் வந்து அப்ளிகபிள் கிடையாது. சரி, இந்த கேஷ்பேக் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண கேஷாக வந்து அப்படியே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறாங்களானா இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு ஒரு Unicoin கிடைக்கும். ஸோ இந்த Unicoin தான் வந்து நீங்கள் ரீடீம் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த Unicoin எப்படி ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எதை நீங்கள் கேஷாக ரீடீம் பண்ணிக்கலாம், இல்லை என்றால் Unistore அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய ஒரு மால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி. ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 5 மடங்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ Unicoin ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு Unicoin வந்து ரிவார்டாக கிடைக்கும். அது போக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்லேருந்து ஒரு பகுதி, ஒரு 50%, 60%, whatever it is, உங்களோட Unicoin பேலன்ஸ் எப்படி இருக்கோ அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா கிரெடிட் கார்டில் யூஸ்வலாக ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரீடீம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி தான். பட் இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. எதாவது நீங்கள் கேஷ்பேக்காக வாங்கினீங்க அப்படின்னா வந்து அது வந்து கேஷாக வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆகிற போகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த Unicoin யூஸ் பண்ணி நீங்கள் வந்து Unistorலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2 முக்கியமான ஃபீச்சர். இந்த கார்டுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் சார்ஜஸ் கிடையாது, எந்த வகையான மறைமுகமான ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹிடன் சார்ஜ் இருக்குது உங்ககிட்ட சொல்லாமல் ஏதாவது ஒரு சார்ஜ் நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னா 100% மணி பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேரண்டியோடு தான் இறங்கியிருக்காங்க. அது போக ரவுண்ட் த கிளாக் வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 24/7 லீவு, லீவ் இல்லை, ஒர்க்கிங் ஹவர், பீக் ஹவர், நைட்டு 12 மணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயமா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, 0 ஃபாரெக்ஸ் மார்க்கப் ஃபீ. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து முக்கியமாக 3.5% வந்து மார்க்கப் ஃபீ வந்து இப்போ எல்லா கிரெடிட் கார்டும் போகிறாங்க. ஈவன் SBI நம்ம பழைய வீடியோவில் வந்து 4 கேஷ்பேக் கார்டை வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் போடுறேன், நீங்கள் அங்கேயும் போய் கேஷ்பேக் கார்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 2.5% வந்து மேக்ஸிமம் 3.5% வரைக்கும் ஃபாரெக்ஸ் ஃபீ போடுறாங்க. பட் அந்த ஃபீ வந்து இதில் கிடையாது. சரி, இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் எதர் இன்டர்நேஷ்னலில் போய் ஸ்பெண்ட் பண்ணோம், வேறு வெளியே கண்ட்ரிஸ் போய் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்தே ஆன்லைன் பேமெண்ட்டெல்லாம் இன்டர்நேஷ்னல் கரன்சியில் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட்டே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து மெயின் ஃபீச்சராகவோ மெயின் பெனிஃபிட்டாகவோ நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா வந்து ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற காமன் சிட்டிசன்ஸ்க்கு இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ இந்த கார்டு வந்து எப்பவும் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் நீங்கள் போய் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரெடிட் லிமிட் வாங்கிக்கலாம். எந்த வகையான ஒரு பேப்பர் டிரான்சாக்ஷனுமோ எந்த வகையான அப்லோடு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. என்ன சார் இது யூனியில் பெருசாக ஒன்று ஃபீச்சர்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இது வெளியே சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத எப்பவும் போல நம்ம ஸ்டைல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டீடைலா ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான். ஸோ ஜாயினிங் ஃபீ எப்பவும் போல கிடையாது, ஆனுவல் ஃபீ கிடையாது, கேன்சலேஷன் ஃபீ கிடையாது, கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் ₹250 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுபோக நீங்கள் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5% வந்து வித்ட்ரால் ஃபீ இருக்குது. அதில் மினிமம் ₹300. இது போக உங்களுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண நாள்லேருந்து day 1 இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே ஓவர் லிமிட்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து ஓவர் டிராஃப்ட் மாதிரி. ஸோ உங்களுக்கு ₹1,00,000 தான் வந்து கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்னா ஒரு சில கேசஸில் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி பேமெண்ட்லாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு 10%, 20% ஓவர் லிமிட் கொடுப்பாங்க. ஸோ 1,00,000 அப்படிங்கிறத வந்து நீங்கள் 1,20,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் ஃபீஸ் இருக்குது 2.5%. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு வந்து ₹1,50,000 லிமிட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா முதல்ல 1,00,000 வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ₹50,000 வந்து ஓவர் லிமிட்னு கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த ₹50,000 யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீ கிடைக்குது இல்லையா. இது வந்து ஒரு கார்ப்பரேட் டெக்னிக் இது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் பார்த்தீங்கன்னா 47 days தான், 50 days கிடையாது, 47 days தான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2% per month. ஸோ பர் இயர் பார்த்தீங்கன்னா 50.4%. இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்களே, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா நோ. 1% கேஷ்பேக்குங்கிறது ஸோ நார்மல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இப்போது. ஸோ 1% கேஷ்பேக் கொடுத்துட்டு 50% இன்ட்ரெஸ்ட் வாங்குறது வந்து ரொம்ப அநியாயம் என்னை பொறுத்த வரைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 36-40%க்குள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு யூனிக் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். பட் அவங்க கொடுக்கல. அது போக லேட் ஃபீஸ் இருக்குது. ஸோ ₹30 $2,400 வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம். லேட் ஃபீஸ் கேப்ட் அட் ₹2,400. ஸோ ₹2,400 மேலே அவங்க சார்ஜ் பண்ண முடியாது. இந்த மினிமம் அமௌண்ட் டியூ பார்த்தீங்கன்னா ஸ்டில் இவங்க 5% தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இப்போ கிரெடிட் கார்டு ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. RBI வந்து 10% வரைக்கும் மினிமம் அமௌண்ட் டியூ வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்சார்ஜ். ஸோ பேசிக்காக மேஜர் சர்சார்ஜ் என்ன வரும் அப்படின்னா 1% ஃபியூயல் சர்சார்ஜ் தான் வரும். ஸோ அந்த ஃபியூயல் சர்சார்ஜ் வந்து ஒரு மாதத்துக்கு ₹500 வரைக்கும் வெய்வ் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ₹50,000 வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்சார்ஜ் கிடையாது. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சர்சார்ஜ் உண்டு. அதுவும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் ₹8,000 வரைக்கும் தான் போட முடியும். ₹8,000 மேலே ஒரு டிரான்சாக்ஷனில் பெட்ரோல் போட்டிங்க, ஃபியூவல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஃபியூவல் சர்சார்ஜ் உண்டு, சர்சார்ஜ் வெய்வர் கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃபால்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் டியூ வந்து எல்லாருமே மினிமம் பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மினிமம் அமௌண்ட் டியூ வந்து பேமெண்ட் டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அடுத்த 3வது நாள் உங்களுடைய பேர் வந்து டீலிங்க்வென்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணப்பட்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு கொடுக்கப்படும், சிபிலில் அப்டேட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப நடைமுறைக்கு விரோதமாக இருக்குது. ஏன்னா பேமெண்ட் டியூ டேட் முடிஞ்சு 30 நாள் வரைக்கும் தான் வந்து டைம் கொடுப்பாங்க SMS 0 போகிறதுக்கே. ஆனால் இங்கே வந்து 3 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு டீலிங்க்வென்சி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்செப்டபிள் இல்லை. அவங்களுமே கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு அது வித்ட்ராலாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேட் மறந்து போய் நீங்கள் பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா போனது போனது தான். உங்க சிவில் ரிப்போர்ட்ல ரெண்டு ரெக்கார்ட் இருக்கும் கட்டல அப்படினு ஒரு ரெக்கார்ட் இருக்கும் கட்டிட்டாரு அப்படினு ரெக்கார்ட் இருக்கும் அந்த கட்டலங்கற ரெக்கார்ட் வந்து போகாது சோ சிவில் ஸ்கோர் குறையும் உங்களுடைய சிவில ஃபர்தரா வேறதா banks வந்து வேற லோன்ஸ்க்கு அனலைஸ் பண்றாங்க அப்படினா இது ஒரு black mark ஆ தான் இருக்கும் சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யூனி கார்டுல அப்படினா ஒரே ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படினா அவங்க வந்து ஒரு காம்பன்சேஷன் பே பண்றாங்க அவங்க சைடுல தப்பு நடந்தா என்னென்ன தப்பு நடந்தா கார்டை க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கார்டை எப்ப க்ளோஸ் பண்ணுவாங்க நீங்க என்ன டேட்ல வந்து கார்டை க்ளோஸ் பண்ண சொல்றீங்களோ அதில இருந்து 7 நாள் அந்த நாளையும் சேர்த்து T+7 7 நாளுக்குள்ள அவங்க கார்டை க்ளோஸ் பண்ணனும் அப்படி க்ளோஸ் பண்ணல அப்படினா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் + GST அவங்க பே பண்ணுவாங்க அடுத்த காமன் இஷ்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் சோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல இஷ்யூ இருந்து நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்னா 5 நாளைக்குள்ளேயும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்னா 15 நாளைக்குள்ள அதை செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் + GST கொடுக்கறாங்க இந்த ப்ளஸ் GST எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இதெல்லாம் தான் அந்த யூனி NextWave கார்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன் இது சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம் ப்ரோஸ் என்னெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா unlimited cashback கொடுக்கறாங்க 5x rewards வந்து அந்த Unistore யூஸ் பண்ணா கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் வந்து WhatsApp support 24/7 கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் வந்து காம்பன்சேஷன் பே பண்றாங்க அவங்க சைடுல தப்பு நடந்தா இதெல்லாம் தான் வந்து ப்ரோஸ் கான்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு Unicoin யூஸ் பண்ணி எவ்வளவு cashback ஒரு காயினுக்கு எவ்வளவு cashback கிடைக்கும் ஒரு காயின் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எங்கயுமே கொடுக்கல சோ இது வந்து நம்ம அந்த Unistore க்கு லாகின் பண்ணும்போது தான் நமக்கு அது தெரியும் நான் நம்பறேன் சோ அத ட்ரான்ஸ்பரண்டா கொடுத்துறக்கணும் அதுக்கு அப்புறம் இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம் அது போக இவங்க வந்து EMI ஆப்ஷன் எதுவும் இருக்குற மாதிரி போடவே இல்லை நீங்க வந்து ஒன்ஸ் பர்சேஸ் பண்ணிட்டு அதை EMI-ஆ நீங்க கன்வர்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்க கேட்டா அது வந்து இவங்க எங்கயுமே மென்ஷன் பண்ணல இருக்கா இல்லையாங்கறதே அன்ஷூரா இருக்கு சோ இதெல்லாம் வந்து கான்ஸ் சோ இத வாங்கலாமா அப்படினா என்கிட்ட கேட்டிங்க அப்படினா உங்களுக்கு வேற எந்த கார்டும் கிடைக்கல அப்படினா இந்த யூனி NextWave கார்டை நீங்க வாங்கலாம் சோ இதுதான் வந்து இந்த வாரம் யூனி NextWave கார்டை பத்தி நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூவா சொல்ல நினைச்சேன் சோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்பறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை எல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்